அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண் பெண் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து ஒரு சிலருக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் விரும்பாமல் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும், நரம்பு எலும்பு எல்லாமே அவ்வளோ பலப்படும். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரத்த சோகை உள்ளவங்க, நரம்பு பலகீனமாக உள்ளவங்க, இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே சாப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா உடம்பு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நார்ச்சத்து வந்து இதில் அதிகம், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நார்ச்சத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லை, சுண்டைக்காய் தான், மலை சுண்டைக்காய், நாட்டு சுண்டைக்காய்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த சுண்டைக்காய் தான். ஏன்னா இது கொஞ்சம் கசப்புத்தன்மையாக இருக்கும், அதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து விதை வந்து அதிகமாக இருக்கிற பொருள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காயை உடச்சி பார்த்திங்க அப்படின்னா விதை நிறைய இருக்கும். இதை வந்து நான் இப்போ வந்து வத்தல் போட்டு வச்சுருக்கேன், மருந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ பக்கமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கூட வராது, காய்ஞ்சது. உப்பு போட்டு வறுத்து நெய்யில் வறுத்து, பசுமாட்டு நெய் இருக்கு இல்லைங்களா, அதை நெய்யில் வறுத்து எடுத்து இப்போ லேசாக காய வச்சுருக்கேன் பொடி பண்ணுறதுக்கு. இதை வந்து நம்ம அரைச்சோம்னா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கூட வராது. இதை வந்து நம்ம தினசரி நம்ம மதிய உணவு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த பவுடரை வந்து சாதத்தில் போட்டு குழஞ்சிட்டு நெய், சுத்தமான நெய் இல்லாமல் சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். செக்கிலாட்டில் நல்லெண்ணெய் போட்டுட்டு நல்ல சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தேவையற்ற அதாவது தேவையற்ற சக்திகள் இருக்கு இல்லைங்களா உடம்புல, அதை வந்து வெளியேறிட்டு ரத்தம் வந்து சுத்திகரிக்கும், ரத்தம் வந்து நல்ல முறையில் சுத்தமாகிடும். ரத்தம் சுத்தமாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா பாதி நோய் வந்து பாதி நோய் இல்லை முழு நோயுமே வராது. ரத்தம் சுத்தமாக இருந்ததுன்னா எந்த நோயுமே வந்து நம்ம உடம்புல வந்து தங்காது, அதுதான் உண்மையான விஷயம். அது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, நம்ம எப்படி ரத்தம் சுத்தி பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம சரியான உணவு முறைகள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பதிவுகளுமே வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 90% பதிவுகள்லேருந்து உணவு முறைகள் பற்றி தான் நான் பேசிட்டு பண்ணுவேன். ஏன்னா அந்த உணவு முறைகள் வந்து யாருமே சரியாக கடைபிடிக்கிறது இல்லை, அதனால தான் வந்து இந்த மாதிரி இயற்கை முறையில் விளைந்த மூலிகைகளோ காய்கறிகளை பற்றி நான் நிறையா பதிவுகள் போட்டிருப்பேன். அது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஒரு இது இப்போ சரி பண்ணியிருக்காங்க, உடம்பு முறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இதை வந்து இந்த சுண்டைக்காய் வந்து எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்ற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. நார்மலாக நம்ம வந்து ஒரு வத்தல் வச்சு சாப்பிட்றது, ஒரு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் பொதுவாக எல்லாம் சாப்பிட்ருப்போங்க. ஸோ இந்த மாதிரி காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு நம்ம உப்பு இதில் போட்டு இது லேசாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் எடுத்து போட்டு லேசாக வானலில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காயை வச்சு பவுடர் பண்ணி எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவிலையோ இல்லாட்டி கண்ணாடி கொடுக்குறத போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற டயத்தில் மதியம் சாப்பிட்ற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லேசாக ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூனை போட்டு ஒரு சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கலக்கி சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகமாகும். இதை வந்து நம்ம அனுபவபூர்வமாக சாப்பிட்டு உணர்ந்திருக்கோம். அதனால தான் வந்து இந்த பதிவை நம்ம போடுறதுக்காக வந்து நம்ம பதிவு செஞ்சிட்ருக்கோம், இந்த வீடியோவை வந்து பதிவு செஞ்சிட்ருக்கோம். இது வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் அதிசயமான மூலிகளை ஒன்றும் கிடையாது. காட்டுப்பகுதியில் இல்லாட்டி மார்க்கெட்லேயே போனீங்கன்னா கூட உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். இதை வந்து வாங்கி எல்லாருமே பயன்படுத்துனீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க. இது சாப்பிட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நார்ச்சத்து குறிப்பாக வந்து நார்ச்சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது. இதில் சாப்பிட்டு பயன்பெறுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.